வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரா மசால் வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, மசால் வடைக்கு கடலைப்பருப்பு நான் ஒரு கால் கிலோ ஊற வச்சிருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஜல்லடியில் நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். இப்போ இதுக்கு 2 பெரிய பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை ஒரு 2-3 பட்டை, பச்சை மிளகாய் 4-5, கொஞ்சம் பருப்பில் சேர்க்கறதுக்கு இதை அரைக்க, வெங்காயம் பொடிசா நறுக்குன்னா 2 பெரிய வெங்காயம், மிக்சி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, பூண்டு, ஃபஸ்ட்டு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதை அரைச்சிட்டு இப்போ இதில் பருப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாம் தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டா நமக்கு வடை தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு காஞ்சிருச்சா பார்க்கலாம். எண்ணெய் ஒரு மீடியமாக காய வச்சுக்கணும். பாருங்க, கலர் வந்துட்டு இந்த மாதிரி வரணும். இப்போ எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான மசால் வடை, ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.